அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கொரோனா வைரஸை எதிர்ப்பதன் அடையாள இன்றைக்கு 14 மணி நேர சுய ஊரடங்கு என்கிற ஒரு செய்தியை பிரதமர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பிரதமருடைய இந்த அறிவிப்பிற்கு மொத்த இந்தியாவும் செவிசாய்த்திருக்கிறது என்பதை எல்லா ஊர்களையும் பார்க்கிற பொழுது நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மாநில தலைநகரங்கள் முதல் சின்ன சின்ன கிராமங்கள் வரை எல்லா இடங்களிலும் தெரு வீதிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு 3 மாத காலத்திற்கும் மேலாக இந்தியா முழுவதிலும் நடைபெற்று வந்த மத்திய அரசின் கருப்பு சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்களை குறித்தும் நாம் ஒப்பிட்டு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பிரதமருடைய ஒரு அறிவிப்புக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இப்படி கட்டுப்பட்டு கிடக்கிறது. ஆனால் மொத்த நாடாளுமன்றமும் சேர்ந்து, பிரதமர் உட்பட மொத்த நாடாளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை சேர்ந்து மக்களுக்காக இயற்றிய சட்டம் என்கிற பெயரால் கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம், அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், அதற்கு எதிராக நீங்கள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்பட மாட்டோம் என்று மக்கள் எதிர்த்து நின்று களமாடியது ஏன்? இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். ஒரே ஒரு அடிப்படை தான் ரெண்டுலேயும் இருக்கிற முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டால், நீங்கள் கொண்டு வருகிற ஆட்சியாளர்கள் கொண்டு வருகிற சட்டங்கள் அறிவிப்புகள் எதுவாக இருந்தாலும் மக்களின் நலன் காக்கிற வகையில் மக்களுக்காக கொண்டு வரப்பட்டால் மக்கள் அதை ஏற்கவும் அதற்கு கட்டுப்படவும் தயாராக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எத்தனை பெரும்பான்மை பலத்தோடு நீங்கள் சட்டமாகவே கொண்டு வந்தாலும் மக்கள் நலனுக்கு விரோதமாக, தேச நலனுக்கு விரோதமாக நீங்கள் கொண்டு வந்தால் மக்கள் அதற்கு கட்டுப்பட மாட்டார்கள் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைய இந்தியாவின் கட்டுப்பாடு மிக தெளிவாக உணர்த்துகிறது. அதோடு இன்னொரு செய்தியும் நாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு பிரதமர் அவர்கள் இந்த கொரோனாவை எதிர்ப்பதற்காக, அதன் பரவலை தடுப்பதற்காக 14 மணி நேர சுய ஊரடங்கு அப்படின்னு சொன்னதோடு இந்த பிரச்சனை தீர்ந்து போச்சா, எல்லாரும் வீடுகளில் முடங்கிறதுனால அத்தோடு இந்த பிரச்சனை சரியாயிடுச்சா அப்படின்றதை நம்ம சேர்த்து சிந்திக்கணும். ஏன்னு கேட்டால், இப்போ இந்த அறிவிப்பு வந்து இன்றைய ஒரு நாள் தடை என்பது இந்த ஒரு நாளோடு முடிந்து போகும் என்கிற சூழல் இல்லை. பிரதமருடைய அறிவிப்பிலே என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லும் பொழுதே, இன்றைய இந்த அனுபவம் நம்முடைய எதிர்கால சவால்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். எதிர்கால சவால்களுக்கான உதவினா என்ன அப்படின்னா, அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நாள் ஊரடங்கு என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் நோய் தொற்றினுடைய அந்த வீரியத்தை பொறுத்து நாட்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது, நேரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நாளுங்கிறது 2 நாளாக, 2 நாளுங்கிறது 5 நாளாக இப்படி அதிகரிப்பதற்கான சூழல் வாய்ப்பு தென்படுகிறது என்பதை எல்லாருமே புரிந்து கொள்ள முடிகிறது. அதில் கூட பாருங்க, இப்போ தமிழக அரசு என்ன அறிவித்திருக்கிறது, 9 மணி வரைக்கும் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போதைய அறிவிப்பு 5 மணி வரைக்கும், அதிகாலை 5 மணி வரைக்கும் தமிழகத்தின் நலனுக்காக அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறாங்க. அப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இது நீளுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. அப்படியானால் இவ்வளோ பெரிய துன்பத்தை துயரத்தை மக்கள் தாங்க இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகள் என்று திட்டங்கள் என்று எதை பிரதமர் அறிவித்திருக்கிறார்? அவருடைய அறிவிப்பு என்ன, எல்லாரும் வீட்டுக்கு போயிருங்க, ஒரு நாள் முழுக்க ஒத்துழைப்பு கொடுங்க, அவர் சாயங்காலம் 5 மணி ஆனவுடனே எல்லாரும் வந்து நின்று கைதட்டுங்க, இந்த பணியாளர்களுக்கு கைதட்டி அவர்களை ஊக்குவிப்பது என்பது அது அதையெல்லாம் அவர் அரசியலாகத்தான் பார்க்க நினைக்கிறாரே தவிர மக்களுக்கு பயன்படுகிற தேவையான அவர்களின் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு திட்டமாக மத்திய பிரதமரிடத்தில் எந்த அறிவிப்பையும் நம்மால் பார்க்க முடியலை. ஏராளம் கோடிக்கணக்கான மக்கள் சாதாரண நாட்களிலேயே பசியோடும் பட்டினியோடும் வாழ்கிற ஒரு நாட்டில் இது மாதிரி ஒரு கொரோனா தாக்கப்பட்டு அதனுடைய பீதியினால் வீடுகளில் முடங்குங்கன்னு சொல்லும் பொழுது எத்தனை பேருக்கு தங்களுடைய வாழ்வை கழிக்கிற பொருளாதாரம் இருக்கிறது? வீட்டுக்குள்ளே முடங்க முடங்க அவங்க என்ன செய்வாங்க? இந்த ஒரு நாளைக்கே சாப்பிட முடியாமல் உண்ண முடியாமல் சிரமப்படுகிற மக்கள் எத்தனை பேர் இருப்பாங்க? அவங்களுக்கு இவர் என்ன திட்டத்தை சொன்னார்? இவரும் புதுசாக திட்டத்தை அறிவிக்கணும்னு நம்ம கேட்கலை. உலக நாடுகள்லாம் இதுக்கு முன்மாதிரியாக இருக்குது. மாதக்கணக்கில் இந்த பிரச்சனை உண்டாகி பல நாடுகளில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி பல்வேறு நாடுகள் தங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான திட்டங்களை அற்புதமாக அறிவித்து மக்கள் நல அரசு அப்படிங்கிற பெயர்களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்து அதிலிருந்து ஒரு 10% காப்பி அடித்தாலே இந்தியாவுக்கு அது ஒரு நல்ல திட்டங்களாக இருக்கும். ஆனால் அது மாதிரி எந்த அறிவிப்பையும் அவர்கிட்ட பார்க்க முடியலை. சரி, அவ்வளவு ஏன் உலக நாடுகளை விடுங்க, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் தன்னுடைய மாநில மக்களுக்கு. கேரளா பினராயி விஜயன் அறிவித்திருக்கிறார் இந்த வைரஸை எதிர்கொள்ள அதனால் மக்கள் படுகிற சிரமங்களிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கு என்று சொல்லி 20,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் மக்களுக்கு தேவை. சாயங்காலம் வந்து கைதட்டுங்கன்னா பணியாளர்களை பார்க்கிற பொழுது நெஞ்சுரி அவர்களுடைய பணியை மக்கள் மெச்சுகிறார்கள், பாராட்டுகிறார்கள், தினம் தினம் அவர்களுக்காக பிரார்த்தித்து நன்றி செலுத்தத்தான் செய்வார்கள்.
ஏன்னா தங்களுடைய உயிரையும் துச்சமாக பணையும் வைத்து தான் அவங்க இந்த வேலையை செய்ய வேண்டியது இருக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க, அதை நீங்க அரசியலாக மாத்த நினைக்கிறீங்களே தவிர அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னங்கிறத சிந்தித்து செயல்படுத்துவதற்கு நீங்க தயாரா இல்லை. 20,000 கோடி கேரளா ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது, இலவச அரிசி எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறோம், இலவசமா உணவு கொடுக்குறோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாரு. 20 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பல்லாயிரக்கணக்கான உணவகங்களை ஹோட்டல்களை நாட்டினுடைய கேரளா மாநிலத்தினுடைய எல்லா பகுதிகளிலையும் உண்டாக்கி இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு. பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற முதியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து 2 மாத பென்ஷன் தொகையை இந்த மாதமே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படிங்கிற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரு. பென்ஷன் வாங்காதவர்களாக இருந்தால் கூட அப்படிப்பட்டவர்களுக்கும் 1000 ரூபாய் அவங்களுக்கு இப்போதைய செலவுகளுக்காக வேண்டி பணம் கொடுக்கப்படுகிறது. இதுதானே தேவை. அவங்க வீட்டில் முடங்கிடும் சொல்லி சொன்னால் எப்படி அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, எப்படி வாழ்வாங்க? வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலையை பார்த்து சம்பாதிச்சுங்கிறாரு. வீட்டுக்குள்ளே உட்காந்து வேலையை பார்க்கத்தான் வேணும். சரி, யார் பார்ப்பது? எந்த வேலையும் வீட்டிலிருந்து பார்ப்பது? கணினி மூலம் இயக்கப்படுகிற பணிகளை செய்யக்கூடியவர்கள் அந்த வேலையை செய்வார்கள். உடல் உழைப்பு அன்றாட கூலி தொழிலாளர்கள் எப்படி அந்த வீட்டிலிருந்து வேலை செய்வார்கள்? கடைகளை வைத்து தொழில் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள் எப்படி வீட்டிலிருந்து வேலை பார்ப்பார்கள்? அப்போ அவர்களுடைய சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு சொல்கிற வகையில் உங்களுடைய அறிவிப்பு எதுவுமே இல்லை. அப்போ வெறுமனே உங்களுடைய இந்த விஷயங்களை எல்லாம் ஒரு அரசியலாக தங்களுக்கான ஆதாயமாக மாற்றுவதற்கு தான் மத்திய அரசு திட்டமிடுகிறதே தவிர மக்கள் நல அரசாக பிரதமருடைய அறிவிப்பு இல்லை என்பதை நாம் அந்த அறிவிப்பிலிருந்து புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு இன்னும் ஒரு செய்தியை, இஸ்லாமிய மார்க் அடிப்படையிலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தியும் இதற்குள்ளே இருக்கிறது. பரவலாக நபிகள் நாயகம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அதனுடைய துணுக்கை மட்டுமே பல பேர் சமூக வலைதளங்களில் பரப்புகிறார்கள். என்ன துணுக்கு? தொற்று நோய் இல்லை என்கிற ஒரு துணுக்கை பரப்புகிறார்கள். அது அவ்வாறு பரப்புகிற பொழுது என்னவாகும்? தொற்று நோய் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லப்பட்டால், அப்போ தொற்று நோய் உலகமெல்லாம் இருக்கிறது, உலகம் அதனால் பாதிக்கப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆனால் தொற்று நோய் இல்லை என்று நபிகள் நாயகம் சொன்னாங்கன்னா அவை ஏதோ உண்மைக்கு புறம்பாக பேசியதைப் போல அல்லது தவறான கருத்தை நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு சித்திரம் இதன் வழியாக ஏற்பட்டு விடுகிறது. எனவே அதனுடைய முழுமையான செய்தி என்ன என்பதை சேர்த்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். தொற்று நோய் இல்லை என்பதை என்ன அடிப்படையில், என்ன காரணகாரியத்தின் அடிப்படையில் நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள்? இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் தொற்றுவதால் மட்டுமே மனிதர்களுக்கு நோய் ஏற்பட்டு விடுவதில்லை. அதுதான் அதனுடைய முழுமையான செய்தி. நோய் வந்து உலகத்துக்கு வருகிறது, ஒரு மனிதருக்கோ அல்லது ஒரு சமூகத்துக்கோ ஒரு ஊருக்கோ நோய் வருகிறது என்றால் அது வெறுமனே தானாக வந்து விடுவதில்லை. இறைவனின் நாட்டத்தால் இறைவன் நோய் கிடைக்க வேண்டும், நோய் ஏற்பட வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அவர்களுக்கு நோய் ஏற்படுகிறது. யாருக்கு சுகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ, இறைவன் திட்டமிடுகிறானோ, அந்த இறைவனின் நாட்டத்திற்கேற்ப அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. இப்போ நோயாக இருந்தாலும் சுகமாக இருந்தாலும் உலகில் நிகழ்கிற எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் இறைவனின் நாட்டத்தோடு தான் என்கிற இறை நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்ள என்கிற கருத்தில் தான் நபி அவர்கள் இந்த தொற்று நோய் குறித்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படி? அந்த செய்தியிலேயே அதை விளக்குறாங்க. எப்படி விளக்குறாங்கன்னு கேட்டால், எந்த செய்தியில் தொற்று நோய் இல்லை என்ற கருத்து சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் தொடர்ச்சியிலேயே ஒரு மனிதர் நபி அவர்களிடத்தில் கேட்கிறார், தொற்று நோய் இல்லை என்றால் ஒரு நோய் பிடித்த ஒட்டகம் ஒரு ஒட்டக கூட்டத்திற்குள்ளே நுழையும் பொழுது அந்த நோய் கூட்டத்திற்குள்ளே இருக்கிற பல ஒட்டகங்களை தாக்கி மற்ற ஒட்டகங்களும் நோய்வாய்ப்பட்டு விடுகிறதே என்ற கேள்வி எழுப்புகிறார். அப்பொழுது நபி அவர்கள் அறிவுபூர்வமாக அழகாக அங்கு விளக்கம் அளிக்கிறாங்க. சரி, உங்கள் வாதப்படி தொற்றியதால் மட்டும்தான் இந்த ஒட்டகத்திற்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது என்றால், ஃபமன் அகதல் லவ்வல், முதன் முதலாக ஒரு ஒட்டகத்திற்கு நோய் வந்தது, அதுக்கு யாரிடமிருந்து தொற்றியது? இப்போ எனக்கு ஒரு தொற்று நோய் இருக்கிறது என்னிடமிருந்து இன்னொருத்தருக்கு போச்சுன்னா, அப்போ என்னிடமிருந்து தான் இன்னொருத்தருக்கு போச்சு, ஸோ அவருக்கு போனதுக்கு என்கிட்ட இருந்த அந்த கிருமி காரணம்னா எனக்கு யாரிடமிருந்து காரணம்? இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனிடமிருந்து தான் அது வருகிறது. இறை நம்பிக்கையை வலுப்படுத்துகிற வகையில் உங்களுடைய சிந்தனைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிற கருத்தை தான் இதிலே சொல்லுகிறார்களே தவிர, தொற்று நோய் கிடையாது, தொற்று பரவுகிற நோய்கள் என்பதே உலகத்தில் கிடையாது என்கிற கருத்தில் நபி அவர்கள் இந்த செய்தியை சொல்லவில்லை என்பதையும் சேர்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதை தாண்டி இந்த விஷயத்தை நாம் இதில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் என்ன, எப்படி நம்மை தற்காத்துக் கொள்வது என்பதற்கான விழிப்புணர்வு பிரசுரங்கள் விளக்கங்கள் எல்லாம் அரசின் சார்பிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சார்பிலும் மக்களுக்கு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் நாமும் கடைபிடிக்க வேண்டும், அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. அலட்சியம் என்பதுதான் பெரிய ஆபத்திலே கொண்டு போய் தள்ளி இருக்கிறது. சீனா ஒரு பெரிய அலட்சியத்தை தவிர்த்து விட்டு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து அதை கடைபிடித்தது. அந்த நாட்டிலே உருவாகிய நோய் அந்த நாட்டிலே கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்தது. அதே போல அங்கிருந்து பரவி இத்தாலிக்கு பரவிய பொழுது இத்தாலி ஒரு அலட்சியத்தை கடைபிடித்தது, வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்பதை போல அங்கு இருக்கிற மக்கள் ஒரு அலட்சியத்தோடு நடந்து கொண்டார்கள், அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய தவறினார்கள்,
கூட்டம் கூட்டமாக மக்கள் கூடுவதையெல்லாம் குறைக்காமல் இருந்தார்கள். அதன் விளைவாக என்ன ஆயிற்று என்று கேட்டால், எல்லா நாடுகளை விட அதிகபட்சமாக அந்த தாக்குதலுக்கு உள்ளாகி பலியானவர்களின் எண்ணிக்கை முதலிடத்திலே இருக்கிற ஒரு நாடாக அது மாறிப்போய்விட்டது. எனவே வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்பதை விட வருமுன் காட்பதற்கான வழிமுறைகள் என்ன என்று சொல்லப்படுகிறதோ அவற்றையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய நாம் தன்னம்பிக்கையோடு இதை எதிர்கொள்வதற்கு மார்க்கம் இஸ்லாம் சொல்லுகிற ஒரு அருமையான போதனை இருக்கிறது. என்ன என்று கேட்டால், குல் லன் யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், எங்கள் இறைவன் எமக்கு விதித்ததை தவிர வேறொன்றும் எங்களை அணுகாது. இறைவன் இதை ஏற்படுத்தினாலும் அதுதான் நடக்கப் போகிறது என்று இறைவன் மேலே பாரத்தை போடும் பொழுது நமக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்களை நினைத்து நாம் கவலைப்படவோ சிரமப்படவோ அழுவோ அழுது மூளையில் முடங்குகிற காரியமோ நடைபெறாது. இறைவன் விதித்திருக்கிறான், அந்த இறைவனிடத்திலே நாம் கோரிக்கை வைத்து இதிலிருந்து விடுதலை பெறுவோம். இறைவன் நமக்கு சொன்னதை போல இந்த நோய் நொடிகளிலிருந்து நிவாரணத்தை பெறுவதற்கான மருத்துவ வழிமுறைகளை கையாண்டு இதிலிருந்து நாம் வெளியே வருவோம் என்ற ஒரு தன்னம்பிக்கை உணர்வு நம்முடைய உள்ளத்திலே பிறக்கும். அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு இந்த நோயை விரட்டி அடித்து ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.